ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா அந்த பி டு ஐ என்னென்னா பிகினர் டு இன்டர்மீடியட் லெவல். இதுதான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கற்றுக்க போகிறோம். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக வந்து ஒரு டைனமிக் வெப்பேஜ் மாதிரி பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து எப்போ நடக்கும்னா செப்டம்பர் 1st டு 30th வரைக்கும் நடக்கும். நான் இதில் வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு குவிஸ்ஸு, கடைசியாக நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் டெமோலாம் நம்ம பண்ணி பார்ப்போம். கற்றுக்கினத நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எப்போ நடக்கும்னா வந்து 6:30 PM ISTல நடக்கும், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் நடக்கும் 6:30 PM. இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தா வெப் ப்ரௌசர், அதுக்கப்புறம் நீங்கள் விஎஸ் கோடு வந்து டெக்ஸ்ட் எடிட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்ளைம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோட்பேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரே மந்த்ராக தான் இருக்குது, லேர்ன் கோட் ப்ராக்டிஸ். நம்ம கற்றுக்கினதை கோட் பண்ணி பார்க்கணும். கோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது உங்களோட ஸ்டைலில் நீங்கள் யூனிக்காக அதை மாற்றி காமிக்கணும். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா நிதானமே பிரதானம். அதே மாதிரினா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கற்றுக்கிட்டு புதுசாக இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இது வரைக்கும் பேசிட்டேன், நம்ம வந்து இப்போ பேசிக்கான திங்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு டவுட் மாதிரி வரும், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்க சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். இது கண்டுபிடிச்சது வந்து பிராண்டன் நீஷ், ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. இவர் தான் வந்து ஜேஎஸ் சொல்லிட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எப்போனா வந்து 1995 அப்போது இவங்க இது கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம இப்போது பேசிக்கான திங்ஸ் சும்மா பண்ணி பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டஃப்ல நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா ஹலோ வேர்ல்ட் சொல்லிட்டு நம்ம சும்மா டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கன்சோல் லாக்ல போயிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து C++ பைத்தானில் வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டோ அதே மாதிரி இங்கே கன்சோல் லாக் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கிறேன். ஓகே கொஞ்சம் ஓகே. இப்போ கன்சோல் லாக் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி பண்ணால் ஹலோ வேர்ல்டு வந்து கன்சோல் லாக்ல பிரிண்ட் ஆகும். இதுதான் பேசிக்கான இது. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். குட் பை.